question number 4, exercise 4.4, by mathematical induction, prove that for n greater than or equal to 1, 1 into 2, 2 into 3, etc., n into n plus 1. இங்க note பண்ணினா, 2 அது கூட 1 add பண்ணா 3. So, n அது கூட 1 add பண்ணா n plus 1. So, RSSல என்ன இருக்கு? N into n plus 1, n plus 2 by 3. So, இது வந்து, the actual, இது வந்து ஒரு formula. இது வந்து நம்ம இப்போ proof பண்ணும். Usual step என்ன? கொடுத்த statement நம்ம P of n அப்படின் சொல்லி வைச்சுக்கும். So, first step, let it be P of n. So, next step என்ன? N equal to 1 அப்படின் சொல்லி எடுத்துக்கும். So, LSSல, எப்போமே இந்த last தான் நம்ம எடுத்துக்கும். திரும்ப 1 into 2, 2 into 3 அப்படின் எடுத்துக்குடது. இந்த last இருக்கிலே, இதை மட்டு நம்ம consider பண்ணும். So, n bracket, n plus 1. So, equal to, nக்கு நாம் 1 நும் substitute பண்ணுமா. அப்போ, 1 bracket, 1 plus 1, that is equal to 2. Then, RSSல, என்ன இருக்கு? N into n plus 1 into n plus 2 by 3 எப்படின் இருக்கிறேன் என்னுக்கு 1 substitute பண்ணிருக்கும் so that 1 bracket 1 plus 1 then 1 plus 2 by 3 so equal to இது வந்து 2 இங்க 3 by 3 3 3 cancel ஆயிட்டு equal to 2 so LSSலின் 2 RSSலின் 2 கட்டுக்கு so which implies P of 1 is 2 third stepல, நம்ம எப்போமே assume பண்ணும். போன வீடியில் சொல்லிருக்கேன். இது வந்து assume அப்பிங்கது ரம்ப important word. So, let us assume that P of K plus, sorry, P of K is 2. நாங்கு தப்பாயிருதிட்டேன். P of K is 2. P of K இங்கது true அப்பின் சொல்லி நம்ம எடுத்துக்குணும். For n equal to K. அடுத்து, அந்த statement திரும்பிருதிக்கிறேன். P of K equal to this one is true. So, first வந்து n equal to 1, அடுத்து n equal to k, then third stepல n equal to k plus 1. அப்பு நம்ம இது எப்படி இருக்கலாம்? இங்க 1 into 2, then 2 into 3, etc. plus, little plus போடுமாட்டு, k bracket, k plus 1, then plus, இங்க வந்து k plus 1 இருக்கில்லையா? அப்பு நம்ம என்ன இருக்கினும்? இங்கதான் students confuse ஆகும் k plus 1, k plus 2 அதாது question வந்து k எப்படின் இருந்தது நான் here it is only k இந்தத்தில் என்ன இருக்கும் k உம் ஒரு அதோட ஒருன்னும் add பண்டும் so questionல k plus 1 அப்படின் இருந்து நான் அதாது இங்க k என்ன இங்க k நிருத்திரும் இல்லையா அந்த மாறு k plus 1 அப்படின் இங்க k plus 1 நிருதித்து இங்க இருக்கிற term மட 1 add பண்ணி இருக்கும் So, இங்க இருக்கிற term ஓட 1 add பண்ணி k plus 2 அப்படின் வந்திருத்து. இது வந்து நமக்க பிசிக்கு இதுக்கு முன்னாட previous இருக்கிற term. So, இதுக்கு total இப்போ இது நம்ம ஏற்கொண்டுவே செரியும் this is nothing but P of k. So, this is nothing but P of k. Then, இங்க வந்து k plus 1, then k plus 2. நம்ம P of k வை ஏற்கொண்டுவே நம்ம என்ன சொல்லிருக்கும் k bracket k plus, sorry, k bracket k plus 1 k plus 2 by 3 yeah so k bracket k plus 1 k plus 2 by 3 plus இது வந்து நமக்கு இப்போ புதுசா நம்ம போட்டது இது வேணா நம்ம தரங்க இதுல இப்ப இதுலயும் k plus 1 இருக்கு இங்கேயும் k plus 2 k plus 1 k plus 2 so இது காமனா எடுத்துக்க so k plus 1 then k plus 2, காமல் எடுத்து இங்க மீதி என்ன இருக்கு, இந்த k உம் இந்த 3 உம் எடுத்துக்கு, so k by 3, இந்த எடுத்துல 1, என்ன எல்லாமே காமலா எடுத்துடும் அப்படினா, இந்த எடுத்துல வந்து என்ன இருக்கும் நமக்கு 1 அப்படின் செல்லு இருக்கும், so k plus 1, then k plus 2, இது cross multiply பண்ணிக்கே, இங்க என்ன வரும், k plus 1, then இங்க, sorry, k plus 3, then by 3, So, இங்க questionல, P of K plus 1. So, இங்க suppose K அப்படின் இருந்துதுனா, நமக்கு K அதோட 1 add பண்ணிருக்கிறோம், அதோட 2 add பண்ணிருக்கும். இங்க K plus 1 அப்படின் இருக்கிறப்போ, K plus 1 அதோட 1 add பண்ணா 2, அதோட 1 add பண்ணா 3 அப்படின் சொல்லி. So, which implies P of K plus 1 is 2. இப்பிறு useful இருதுமில்லையா, by mathematical induction.
இந்த லாஸ்ட் பி ஆர் ஐடின் தேர்ஃபோர் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் இது ஈக்குவல் டு ஒன். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பி ஆஃப் என்னு எடுத்துக்கிறோம், அடுத்தது என் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு எடுக்கிறோம். அண்ட் தென் இதை அசியூம் பண்ணுறோம், இது வந்து என் ஈக்குவல் டு கேக்கு ட்ரூன்னு அசியூம் பண்ணிவிட்டு நம்ம வந்து என் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம எல்எஸ்எஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி லாஸ்ட் ஸ்டெப்பில் மறக்காமல் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் திஸ் இஸ் ட்ரூ ஃபார் த கிவன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ.